பாப்பா, அப்படி என்னுடைய வித்தியாசமான பிரச்சனை என்ன, தேர்தல் நடக்காமல் இல்லை, தேர்தல் தொடர்ந்து நடந்தது. ஆனால் தேர்வு செய்யப்பட்டவர் உடனடியாக அடுத்த நிமிடமே ராஜினாமா செய்து விடுவார் என்பதுதான் பிரச்சனை. எந்த ஊராக இருந்தாலும் ஒட்டுமொத்த கிராமம் சாதி வெறியர்களாக இருப்பதில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய 4 பேரோ 5 பேரோ தான் சாதி வெறி நடவடிக்கையினுடைய மைய புள்ளியா இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த இந்த அரசினுடைய அடக்கி வைக்கிறது ரொம்ப மன உளைச்சல தந்த பிரச்சனை. 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் வரை பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் இருக்கிற முற்றத்தில் கூடி தரையில் அமர்ந்து பாப்பால் சமைத்தால் நான் சாப்பிட மாட்டான் என்று குழந்தைகள் கோஷம் படுறாங்க. பாப்பால் என்று கேட்குறாங்க, சார் 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, நான் எவ்வளவு விருப்பமாக நான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன், நம்ம ஊர் குழந்தைகளுக்கு நம்ம வந்து சமையல் பண்ணி போடுறோம், ரொம்ப சுவையாக செய்யணும், இந்த சமையல் பண்ணி கொடுக்கறது மூலமாக இந்த ஊர் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் நம்மளை ஆச்சின்னு கூப்பிடுவாங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள்லாம் என்கிற பெருமையோடு வந்தேன். ஆனால் அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இந்த நான் இருக்கிற சாதி பேரை சொல்லி இந்த சக்கிலீச்சி சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் என்று அந்த குழந்தை பேசுகிறத என் காதால் கேட்டேன் சார். தலித்து மக்களினுடைய குடியிருப்பு இருக்குது, அது வழியாக இருசக்கர வாகனம் இன்றைக்கி கிராமத்தில் நமக்கு தெரியும் எவ்வளோ வேகமாக போகக்கூடிய இருசக்கர வாகனம்லாம் வந்துருச்சுன்னு. குழந்தைகளுக்கு அடிக்கடி அடிபட்டுருது, எனக்குள்ள ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போடுவோம்னு நினைக்கிறாங்க. மக்களே ஒன்று சேர்ந்து ஒன்று ஏதாவது ஒரு சிமெண்ட்டை வச்சு ஒரு சின்ன வேகத்தடையை போடுறாங்க. இப்படி வேகத்தை குறைப்பதற்காக எடுத்த முயற்சினால் அடித்து கொளுத்தப்பட்ட கிராமங்கள் உண்டு. நல்லா மழை நேரம், அதனால் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் இறந்தால் அவங்கள போய் எரிக்கிறதுக்கான இடத்துல வந்து மேற்கூரை இல்லை, சாதி இந்துக்களுக்கான தகன மேடையில் வச்சு எரிக்கிறாங்க. உடனே அவங்க வந்து நம்ம இடத்துல வச்சு எரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 4 பேர் திரண்டு வர்றாங்க. எப்படி நீங்கள் வந்து எங்கள் இடத்துல எரிப்பீங்கன்னு சொல்லி அந்த பிரேதத்தை எரித்து கொண்டதவங்கள அடித்து துரத்துறாங்க. அவங்க பயந்து ஓடிடுறாங்க. மழை நின்ன பின்னாடி சரி நம்ம எடுத்து நம்ம இடத்துல எரிக்கிறான்னு வந்தால் பிரேதத்தை காணும். காவல் நிலையத்தில் எரிந்து கொண்டிருந்த பிரேதத்தை காணும் என்று புகார் கொடுத்தோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் இழுத்து கொண்டு போய் ஒரு முட்புதருக்குள்ளே அந்த பிரேதத்தை திணிச்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறோம் இப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் உலக வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாத விசித்திரங்கள். அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டிலேருந்து தலித் குழந்தைகள் வீட்டிலேருந்து குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வரணும். எந்த வருஷம் நடந்தது? 2014. எப்போ ரொம்ப எல்லாம் கிடையாது, இப்போ தான் 2014. ஒரு அரசு ஊழியர் நீங்கள் எப்படி இந்த பாகுபாடு பண்ணலாம் கேட்டால், இல்லை நான் வந்தவுடனே அப்படி முயற்சி எடுத்தேன், நீங்கள் தண்ணி கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் ஊர்லேருந்து எல்லாருமே குழந்தைகள் அனுப்புறதை நிப்பாட்டிட்டாங்க. நான் மேலதிகாரிகிட்ட சொன்னேன், ஊரில் எப்படி இருக்கோ அப்படி ஒத்துப்போன்னு சொன்னாங்க. நேற்று திருமணம் நடந்தது, இன்னைக்கு கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு மணமகள் சொல்கிற காட்சி எப்படி நம்ம வந்து பார்க்க முடியும்? ஒவ்வொரு வன்கொடுமையும் அது வந்து மனிதத்தை வேற இருக்கிற ஒரு வன்கொடுமை என்பதுதான் சொல்ல வருகிறேன். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். நம்ம பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் அவர் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் சாமுவேல். தோழர் வணக்கம். வணக்கம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்குது, நீதி கிடைத்திருக்கிறது என்று பலரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வழக்கில் பாதிட்ட வழக்கறிஞர் மோகன் அவர்கள், பாப்பா மோகன் அவர்கள், அவர் வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது அரசாங்க தரப்பில் எனக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு இல்லை, ஆனாலும் நான் வாதிட்டேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் அப்படின்னாரு. இப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, உனக்கேன் அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறைன்ட்டு, அதனால் கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் அவருக்கே இந்த கூடுதலான அக்கறை. கரை வேட்டி கட்டிட்டு ஏதோ ஒரு கட்சி, ஒரு கரை வேட்டினா அது வந்து நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சியை அடையாளப்படுத்தாது. ஏதோ ஒரு கரை கட்டிட்டு அவர் வந்து கையில் ஒரு மது பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அது மக்களுக்கு அது ஒரு மாறுபட்ட தோற்றமே கிடையாது. அவர் மது பாட்டில் இல்லாமல் போனால் வேணால் அது வேணால் ஜனங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஒருவேளை அவர் வந்து ஒரு மது பாட்டிலோடு போனார்ன்னு சொன்னால் அது வந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு செய்தி இல்லை. ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் என்று அறியப்பட்டவர், கம்யூனிஸ்ட் அடையாளத்தோடு அறியப்பட்டவர், அவர் மதுக்கடைக்கு முன்னாடி நின்னா கூட என்னப்பா கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னால், கம்யூனிசம் என்பது ஒரு அரசியல் கட்சியை கடந்து, அது ஒரு அரசியல் இயக்கம் என்பதை கடந்து, அது வந்து ஒரு வாழ்க்கை முறையாக வந்து கம்யூனிஸ்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அதை வந்து கம்யூனிஸ்டுகள் இப்படி இருக்க மாட்டாங்க என்கிற அந்த வாழ்க்கை முறையை மக்களும் புரிந்து கொண்டிருக்காங்க. எல்லா இயக்கங்களையுமே வழக்கஞ்சல் இருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் என்பது எதை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க மாடலாக இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் தான் அவங்களுக்கு மாடல். அவர்கள் வசிக்கிற பிரம்மாண்டமான வீடு,
அந்த அவங்க வச்சுருக்கிற வாகன வசதிகள், அவங்க பண்ணுற தொழில், இதெல்லாம் தான் அவங்களுடைய மாடல். அப்போ இவர் வந்து தலைவர் வீட்டுக்கு போகிற போதெல்லாம் நம்ம எப்படி இப்படி ஒரு வீடு கட்டுறது, நம்ம எப்படி இப்படி ஒரு கார் வாங்குறது என்பது இயல்பாக அந்த அவர்களுக்குள்ளே ஊறி போன ஒன்றார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர் என்பவர், இப்போ நான் வந்து முப்பத்தி மூணு வருடமாக நான் சிபிஎம் பார்ட்டியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஊழியராக பணியாற்றுகிறேன். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய வாகனம் வந்து டிவிஎஸ் விக்டர். அநேகமாக அந்த வண்டி உற்பத்தி பண்ணியே 10 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், அந்த டிவிஎஸ் விக்டர். அப்படின்னா என்னை தலைவராக பார்க்கிற ஒரு வழக்கறிஞர் தோழர், அவருக்கு நான் தான் மாடல். அவர் வந்து அவருடைய மனசில் வந்து ஒரு பெரிய மாட மாளிகையோ பிரம்மாண்டமான விலை உயர்ந்த காரோ அவருடைய கனவில் இருக்க போகிறதில்லை. களப்பணி தான் முன்மாதிரியாக இப்படி வார்க்கப்படுகிற அவர். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் வந்து டோல்கேட்டு கூட கவர்மெண்ட்டு அரசு காசு தரல, நான் ஒரு கம்யூனிஸ்ட் வக்கீல் என்பதனால் அறத்திற்காக இதை நடத்தினேன் என்பது மற்றவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு வேறுபாடு என்பதை நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலையும் பார்க்க முடியுது. கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக நீங்கள் கிரவுண்டுக்கு போனீங்களா? தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் பங்களிப்பு என்ன? கிரவுண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் என்ன? இந்த யுவராஜ்ங்கிற நபர் யார்? சடலம் வந்து மருத்துவமனையில் கடத்தப்பட்டிருக்கிற அந்த கணத்திலிருந்து அங்கே வந்து நானும் இருந்தேன். தீண்டாமொழிப்பினுடைய சேலம் த நாமக்கல் மாவட்ட தோழர்களும் உடன் இருந்தாங்க. ஆரம்பத்தில் யுவராஜ் தான் இதற்கு காரணம் என்பது அப்போது வெளியே வந்து பகிரங்கமாக வெளியே வரலை. அவங்க உட்கார்ந்துருந்த அந்த கோவிலில், அர்த்தநாதீஸ்வரர் கோவில், அந்த கோவிலினுடைய சிசிடிவி கேமரா வந்து கடவுள் பேச்சோ இல்லையோ கடவுள் ஆலயத்தில் வச்சிருக்கிற சிசிடிவி வந்து பேசிச்சு. அதில் தான் வந்து கோகுல்ராஜும் சுவாதியும் பேசிகிட்டு இருக்கதா அங்கே வந்து அது பதிவாகுது. ஒரு கார் வருது, அந்த காரினுடைய பின்பக்கத்தில் தீரன் சின்னமலை பேரவை என்கிற ஒரு ஸ்டிக்கரோட கார் வருது. அந்த கார்லேருந்து வந்தவங்க சுவாதியை அந்த காரில் அழைச்சிட்டு போகிறத பார்த்த பின்னாடி தான் இதுக்கு பின்னாடி யுவராஜ் இருக்கிறார் என்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்த பின்னாடி தான் இதுக்கு பின்னாடி யுவராஜ் இருக்கிறார் என்கிற செய்தி வந்து வெளியே வருது. ஆனால் ரொம்ப ஆணவத்தோடு அது வந்து மறுத்தாங்க, இல்லை என்கிற முறையில் அதை வந்து மறுத்தாங்க. யுவராஜ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு உடனே இந்த போராட்டத்தினுடைய தளம் மாறியது, ரெண்டு பக்கம் மாறியது. ஒரு பக்கம் வந்து சாதி ஆணவ படுகொலை என்பது ஊர்ஜிதமாகுது, அதுக்கு நியாயம் வேண்டுங்கிற போராட்டம் பல அமைப்புகள் அதுக்குள்ளே வந்து முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடாட்டுகிற அனைத்து அமைப்புகளும் அந்த களத்துக்கு வர்றாங்க. வேறு எந்த கொலையிலையும் சாதியானவ படுகொலைக்கு காரணம் வந்து சாதி தான், சாதி வெறி தான், அதில் மாறுபட்டதில்லை. ஆனால் சம்மந்தப்பட்ட குடும்பம் அல்லது அவங்க ஏதாவது குடும்பம் பண்ணுவாங்க அல்லது வந்து அவங்களால் ஏவிடப்பட்ட கூலிப்படை பண்ணுவாங்க. இதில் ஒரு சாதி அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக இந்த கொலையை வந்து பண்ணுறார். இது தமிழ்நாட்டில் நடந்த இதர கொலைகளோடு மாறுபட்டது. ஒரு தலைவர் அங்கே வந்து பலரால் வந்து அவரை பின்பற்றுகிற பலர் இருக்கிறதுனால அந்த அழுத்தம் உடனடியாக பார்க்க முடிஞ்சது. உடனடியாக காவல்துறையில் அரசிட்ட சகல இடத்துலையும் யுவராஜ் பண்ணியிருக்க மாட்டார் என்கிற முறையில் அவரை பாதுகாப்பதற்கான ஒரு அழுத்தமும், மறுபக்கத்தில் மிகப்பெரிய எதிரி என்பதனால இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சால் தான் நம்ம வந்து நீதி பெற முடியும் என்கிற முறையில் மறுமுறத்தில் ஏற்பட்ட அழுத்தத்தை நம்ம வந்து பார்த்தோம். ஒரு பிறந்தரலான கூட்டம் எல்லோருமாக இணைந்து இதை வந்து பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பல ஏன்னா இது உடனே கொலை நடக்கலை, அங்கேருந்து கடத்தப்பட்டு அவருடைய தலை துண்டாக்கப்பட்டு அப்புறம் ரயில்வே தண்டவாளத்தை தூக்கி போடப்படுறாங்க. தலையை துண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்டயே ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாங்க. கோகுல்ராஜ்கிட்டயே பட்டியலினத்தை சேர்ந்த நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு உயர் சாதி பெண்களை வந்து நம்ம காதலிக்கக்கூடாது, ஆகவே அவர் வந்து பாருங்கள் அந்த அதில் வந்து இப்படி பண்ணால் அது நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும்னு சொல்ல வரல, நானே விரும்பி இந்த தண்டனையை நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆகவே நானே இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற முறையில் அவர் சொல்கிறார். நீங்கள் சொன்னீங்க களத்தில் அந்த நபருக்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்ட்டு, அல்ல செல்வாக்கு பெருகியது வாட்எவர் இந்த கொலைக்கு பின்னாடி. இவரே கூட அங்கே தீர்ப்பில் இருக்குது, பிற இடங்களில் வந்து அவர் இதை வந்து நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு ஒரு பேசி மக்கள் மத்தியில் பேசி வந்தார். உண்மையிலே அவர் கிரவுண்டில் மக்கள் மத்தியில் போராடி எழுந்த தலைவராக யார் அவர்? இப்போ இடதுசாரியுடைய அரசியல் என்பது மக்கள் மத்தியில் காலங்காலமாக வேறு கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு எதிரான எதிர்நீச்சல். யுவராஜ் பண்ணுறது ஏற்கனவே போய்கொண்டிருக்கிற அலையில், அந்த பிற்போக்கான அந்த அலையில் அதை பெருசாக. இப்போ அவர் சொல்கிறாரு, 17 வயசுக்கு மேலே எந்த பெண் குழந்தையும் படிக்க வைக்காத, கல்லூரிக்கு போனால் நம்ம வீட்டு பொம்பளை ஃபுல்லாக காதல் பண்ணிடும், நம்ம வீட்டு குழந்தை வந்து அது காதல் வந்துடும், அது வேறு பையனை காதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது,
எனவே நம்முடைய இனத்தினுடைய சுத்தத்தை பாதுகாப்பதற்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அதன் மூலமாக தான் நம்ம வந்து இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு உகந்த முறையில் இது இருக்கிறதுனால இது ஒரு அஜெண்டாவாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த மாதிரி பண்ணுற எல்லாருமே வந்து நிச்சயமாக ஒரு நல்ல தன்மையில் அவங்களுடைய பின்னணி இருந்திருக்கவே முடியாது. அதுக்கு இவரும் யுவராஜும் விதிவிலக்கல்ல. உழைச்சி சாப்பிட்டு உழைச்சி அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக அவரை பற்றி சொல்லப்படுது என்ன, தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஈமு கோழி பண்ணைகளை உருவாக்குறதுலேயும் அந்த உருவாக்கி பல நடுத்தர குடும்பங்களை வேலை கிடைக்காத அப்பாவி இளைஞர்களை நீங்கள் வந்து இந்த பண்ணை வச்சா 4 வருஷத்தில் நீங்கள் வந்து இந்த நகரத்தில் ஒரு முக்கியமான நபராகலாம், உங்களுக்கு ஒரு பெரிய சுய சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இதில் சொந்த சாதி மக்களை ஏமாத்துறதில்ல அப்படிதான் விதிவிலக்கு உண்டா? இந்த சொந்த சாதி மக்கள் தான் நிறைய ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து கொங்கு வட்டாரத்தில் தானே கோயம்புத்தூரை மையப்படுத்தி தான் அந்த தொழில் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஈமு கோழி பண்ணைகள் மோசடிக்காக ஒரு சிறப்பு நீதிமன்றமே கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டது. அப்படின்னா அந்த வட்டாரத்து மக்கள் தான் அதிகமான முறையில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். அவருக்கான ஒரு பணப்பலம் கிடைப்பதற்கு பல நூற்றுக்கணக்கானவர்களை 1000கணக்கானவர்களை மோசடி செய்தது மூலமாக கிடைத்த பணம், அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் கூட இந்த சாதிய முகமூடி அவருக்கு தேவைப்பட்டது என்பதும் ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற உண்மை. கோகுல்ராஜுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் போராட்டம் நடக்குது. அதில் இந்த சைட்லேருந்து பட்டியல் வகுப்பினர் மட்டும்தான் பங்கெடுத்தார்களா, அல்லது நீங்கள் அவர் யுவராஜ் எந்த சாதியினுடைய தூய்மையை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த சைட்லேருந்து ஜனநாயக சக்திகள் அவங்களும் வந்து பங்கெடுத்தாங்களா? இந்த யுவராஜ் கைது செய்ய வேண்டும் என்கிற முறையில் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற ஒரு மிக தீவிரமான காவல்துறையுடைய தடுப்பலன்களை எல்லாம் உடை தெரிந்துவிட்டு சாலையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டம். மரியாதைக்குரிய காவல் துணை கண்காணிப்பாளர் விஸ்வப்பிரியா அவர்கள் தான் அன்றைக்கு எங்களை பூரா திருச்செங்கோடு நகரத்தில் அவங்க வந்து கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அடைச்சாங்க. நான் இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு ஒரு செய்திக்காக நான் சொல்கிறேன், இதில் ஒன்றும் நாங்கள் இப்படி இருக்கோம் என்பதற்காக அல்ல. அந்த கைது செய்து மண்டபத்தில் அடைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்டவரில் நிச்சயமாக 200க்கும் மேற்பட்டவர்கள் அல்லது சரிபாதி பேர் அந்த யுவராஜ் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தானோ அதே சமூகத்தை சார்ந்த செங்கொடி இயக்க தோழர்களும் அதில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களும் யுவராஜினுடைய கொடுமைக்கு எதிராக கோகுல்ராஜுக்கு நீதி கேட்ட போராட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கம்யூனிஸ்டாக அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றவன் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ வந்து ஜேவிம்னு ஒரு திரைப்படம் வந்தது, அந்த திரைப்படம் எடுக்கப்படும், அதில் வந்து இப்படி ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் போராடினார் அப்படின்னு வருங்காலத்தில் ஒரு படம் வரும் அப்படின்லாம் அன்னைக்கு போராடும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி ஊடக வெளிச்சம் பெறாத விஷயங்களில் எதனால் கம்யூனிஸ்டுகள் பங்கெடுக்கிறீங்க? அப்படி நீங்கள் அட்டன் பண்ண இஷ்யூஸ் உண்டா? இது வரைக்கும் ஊடக வெளிச்சம் இருக்காது, ஆனால் நீங்கள் களத்தில் போராடி நீதி வாங்கி கொடுத்துருப்பீங்க, அப்படி ஏதாவது ஒரு பெக்குலரான சம்பவம் எதாக இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி இதை விட கனமான செய்திகளை உடைய எத்தனையோ பிரச்சனைகளில் வந்து தினசரி பணியாக அது வந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் அந்த அரசியல் உறுதிப்பாடும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு வன்கொடுமை தான், இது ஒரு தீண்டாமை தான் அப்படின்னு பார்க்குறதுக்கே வந்து ஒரு எல்லாராலையும் அதை உணர முடியாது. பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கு ஒரு பார்வை வேணும். ஒரு பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட தலித் மக்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பிரிவு அருந்ததியர்கள். இந்த அருந்ததியர் மக்களுக்கான உள்ளி இட ஒதுக்கீடு என்பது 99 எழுந்த மிக முக்கியமான 96 சாத்தியமான ஒரு கோரிக்கை. இது சாத்தியப்படும் என்று யாரும் கருதலை. நீ ஒரு கால் நூற்றாண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக அருந்ததியர் அமைப்புகள் அன்றைக்கு இருந்த பெரிய அமைப்பு என்று சொன்னால் அருந்ததியர் ஜனநாயக முன்னணி, அருந்ததியர்கள் சங்கம், ஆதித்தமிழர் பேரவை, இன்றைக்கு நிறைய அமைப்பு இருக்குது. அன்றைக்கு இந்த 3 அமைப்புகள் மிக முக்கியமான அமைப்புகள். இந்த அமைப்புகள் ஒரு கால் நூற்றாண்டு காலமாக அருந்ததியர் மக்களுக்கு தனித்த உள் இட ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த கோரிக்கை வந்து 2006 சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன் தலைமையில் இது ஒரு மிக முக்கியமான போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. விருதுநகரில் அந்த போராட்டத்தை நான் இருந்த அந்த மாவட்டத்தில் ஒரு பெரும் முயற்சி அந்த மாவட்டங்களுடைய முயற்சியால் துவங்கியது. இப்போ என்னென்னா அதை ஒட்டி 2007 எனக்கு தேதி கூட நினைவில் இருக்குது, ஜூன் 12 இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி, ஏற குறைய ஒரு 50,000 பேர் பங்கெடுத்த பேரணி. அந்த பேரணியில்
ஒரு 5000 பேர் தான் அறந்ததியர் மக்கள் இருக்கும். 45,000 பேர் அம்பேத்கரே சொல்லுவார், சாதி படிநிலை சமத்துவம் இன்மை என்பது இங்கே எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு. ஆனால் இங்கே ஒரு படிநிலை சமத்துவம் தெற்காக எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்கள் இங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் என்கிற உணர்வோடு அறந்ததியர் மக்களினுடைய அந்த உள்ளிட உதவிகளுக்காக வந்தாங்க. 3 ஆண்டு காலம் நடைபெற்ற போராட்டம், அந்த போராட்டத்தின் விளைவாக உள்ளிட உதவிகள் சாத்தியம். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது மாதிரியான உணர்வை ஒரு அமைப்புக்குள்ளே உருவாக்க முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே ஒப்பீடு அளவில் நீங்கள் உதாரணத்துக்கு சிலரை சொல்லலாம், இவர் வந்து சாதியாக பேசினார் நடந்தார் என்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்வாங்க. அது அதுக்கு விதிவிலக்காக எந்த கட்சி சாதி ஒழித்து கட்டப்படலாம் செய்யலாம், அது இருக்குது நிலவு இருக்கிற போது நிச்சயமாக அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. நிச்சயமாக சிலர் இருக்கக்கூடும். ஆனால் நான் உறுதிப்பட சொல்வேன், கட்சியில் இருக்கக்கூடிய 90% தோழர்கள் சாதி கடந்த சிந்தனையோடு அவர்கள் அமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே சாதி மறுப்பு திருமணம் இயல்பாக நடக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிக்கு எதிரான போராட்டத்தை அவரே சொந்த சாதிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு இயல்பாக இருக்கிறதுனால அங்கே வந்து இது ஜெய்பி மாதிரி ராசா கண்டுக்கான. அதே போல் அறந்ததியர்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி. ஆமாம், 2009 ஏப்ரல் 29 வரலாற்றில் மிக முக்கியமான பொன்னெழுத்துகளாக பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று நம்ம வந்து பார்க்குறோம். அது பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுக்கு போராட்டத்தில் நாம் வந்து உரிய பங்களிப்பை செலுத்தணும். அது மாதிரி தான் வாச்சாத்தியில் இருக்கலாம், அல்லது சின்னாம்பதியில் இருக்கலாம், சிதம்பரம் பத்மினியாக இருக்கலாம், இப்படி எண்ணிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஜெய்பியும் போல் திரைப்படம் எடுத்தால் அதற்கே ஒரு பெரிய அளவிற்கான திரைத்துறையில் ஒரு பகுதியவே கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டத்துக்காக ஒதுக்க வேண்டிய நிலைமைகள்லாம் கூட. நீண்ட காலம் விமர்சனம் உண்டு பார்ப்பன கம்யூனிஸ்டுகள், பார்ப்பன கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து எப்படி நீங்கள் சாதிக்குள்ளே தலையிடுறீங்க, கட்சியை மீறி தலையிடுறீங்களா? திண்ணாமொழி முன்னணி நடத்துகிற எல்லா போராட்டத்திலுமே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் முழுமையாக தன்னுடைய பங்களிப்பை செலுத்துகிறாங்க. இந்த பங்களிப்பு செலுத்துறதுனால சொந்த வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் அனுபவித்தவர்கள் உண்டு. உதாரணமாக தென் மாவட்டத்தில் வந்து 1991-97 வரைக்கும் ஒரு 6 ஆண்டு காலம் உக்கிரமான போராட்டம், உங்களுக்கு தமிழ்நாடு அதை மறக்க முடியாது. 90-97 வரைக்கும் நடைபெற்ற அந்த போராட்டங்கள் குறிப்பிட்ட 2 சமூகத்துக்கு இடையில் தென் மாவட்டங்களில் நடக்குது. தென் மாவட்டங்களில் அந்த குறிப்பிட்ட 2 சமூகத்துக்குள்ளே தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் உறுப்பினர் அதிகமாக இருக்கிறாங்க. ஊரே பதட்டமாக இருக்கிற போது இந்த 2 சமூகத்தை சார்ந்த தோழர்களும் இணைந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்க முடிஞ்சது. ஒரு பக்கம் தேவேந்திரோட வேளாளர்கள், மறுபுறம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இதுதான் தென் மாவட்டத்துடைய மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் தொகையாக இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கனால இவங்க கட்சிக்குள்ளேயும் உறுப்பினராக இருப்பது என்பது இயல்பான முறையில் அது நடந்த விஷயமா இருக்கு. அப்படி அட்டன் பண்ண பிரச்சனை ஏதாவது குறிப்பாக? அன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிபிஎம் செயலாளர் 95 எம்என்எஸ் வெங்கட்ராமன் என்று பேர். அவருடைய பேரை போட்டு அங்கே வந்து குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பின் சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எம்என்எஸ் வெங்கட்ராமனை குண்டர் சட்டத்தில் கைது செய் என்று அங்கே வந்து சுவரை ஒட்டி அச்சிட்டு ஒட்டப்பட்டது. அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை சார்ந்த தோழர்கள் அந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்று துண்டறிக்கை வெளியிட்டவரை, சுவரொட்டி ஒட்டியவரை கைது செய்ய வேண்டும் என்று வந்து அங்கே முழங்குறாங்க. மறுபுறத்தில் புதிய தமிழகம் 97 கொடியங்குளம் பிரச்சனையை ஒட்டி அது ஒரு தீவிரமாக ஒரு அரசியல் வாய்ப்பாக புதிய தமிழகத்துக்கு அமைந்தது. புதிய தமிழகத்துடைய அரசியல் பிரவேசம் எப்படி வருது? அது வந்த காலம் ஒரு மிக ஒடுக்குமுறை இருந்த காலம். அவங்களுடைய வரலாற்றில் இன்றைக்கு அவங்க எப்படி இருக்கலாம், இன்றைக்கு அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய நிழலாக இருக்கிறாங்க, அது சொல்கிறது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவங்க வந்து இன்றைக்கு மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமான அணுக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் அவர்களுக்கும் ஒரு பங்களிப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் வந்து நினைவு கூற வேண்டியிருக்கு. நிச்சயமாக தென் மாவட்டத்தில் ஒரு வலுவான பங்களிப்பை பண்ணாங்க. ஆனால் அவர்கள் செய்த ஒரு அரசியல் தவறு என்ன? இந்த குறிப்பிட்ட தேவேந்திரோட வேளாண் சமூக மக்கள் வாழக்கூடிய கிராமங்களில் வேறு எந்த அரசியல் கட்சியும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவை அவங்க வந்து எடுத்தாங்க. அப்போ பல கிராமங்களில் தேவேந்திரோட வேளாண் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய பல கிராமங்களில் அனைத்து அரசியல் கட்சியினுடைய கொடிமரங்களும் வெட்டி வீழ்த்தப்பட்டது. நான் அந்த இடத்துல பெருமையோடு சொல்வேன், அதே தேவேந்திரோட வேளாண் சமூகத்தை சார்ந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்ட பிறகுதான் இந்த கொடி அகற்ற முடியும் என்று அந்த கிராமத்தில் வந்து களத்தில் நின்றாங்க. அப்போ ஒரு பக்கம் மறவர் சமூகத்தை சார்ந்த தோழர்கள், மறுபுறத்தில் தேவேந்திர வேளாண் சமூகம், இவர்கள் தான் பிறந்த சமூக உணர்வை கடந்து கம்யூனிஸ்டாக களத்தில் நின்றார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதவி. இப்படி நான் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட முடியும். குறைந்தபட்சம் முற்போக்கு அரசியல் பேசுகிறவர்கள் மத்தியில் பிரபலமான வார்த்தை சொன்னால் பாப்பாப்படி கிரி பற்றி சொல்லலாம். அதை அன்றைக்கி எலெக்ஷன் நடத்த முடியாமல் இருந்தது. அன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சராக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார், நீங்கள் முதல்வராக இருக்கிறார்.
அன்னைக்கு வந்து அன்றைக்கு அங்கே ஆட்சியராக இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர்கள் ஒருவராக இருக்க உதயச்சந்திரன், அவரும் சில இடங்களில் அவர் குறிப்பிட்டிருக்காரு, கம்யூனிஸ்டுடைய பங்களிப்பு முக்கியமானது, தேர்தலே நடத்த முடியல. நான் அந்த விவரங்கள் பார்த்தேன், நிறைய பேர் வந்து உடனடியாக போட்டிட்டு திரும்ப வாபஸ் வாங்குறாங்க, ராஜினாமா பண்ணிடுறாங்க, எப்படியான இந்த சிக்கலுக்கு இடையில் எப்படி எங்கள் எலெக்ஷனை சாத்தியப்படுத்துனீங்க, எப்படி முடிஞ்சுது? தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு நிறையா கட்சிகளுடைய முயற்சி, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து நன்றியோடு இந்த நேரத்தில் பார்க்கணும். அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமாக ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிற அழுத்தத்தை ஏற்படுத்தினாங்க. மாநில அரசாங்கமும் நடத்திட வேண்டும் என்கிற உறுதியான முடிவிற்கு, இதெல்லாம் இல்லாமல் தேர்தல் இல்லை. பாப்பா பட்டினுடைய வித்தியாசமான பிரச்சனை என்ன, தேர்தல் நடக்காமல் இல்லை, தேர்தல் தொடர்ந்து நடந்தது, ஆனால் தேர்வு செய்யப்பட்டவர் உடனடியாக அடுத்த நிமிடமே ராஜினாமா செய்து விடுவார் என்பதுதான் பிரச்சனை. இது வந்து ஒரு அரசாங்கத்தால் எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. நீங்கள் தேர்தல் புறக்கணிப்போ மற்றதோ கிடையாது, எல்லா தேர்தலையும் போட்டி நடக்கும், வெற்றி பெறுவார் ஒருவர், வெற்றி பெற்ற அடுத்த கணமே அவர் வந்து ராஜினாமா செய்வார், தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. பாப்பா பட்டி கேரி போட்டினாலே தனித்தொகுதி பிரச்சனை தானே அப்படின்ற முறையில் அது வந்து வந்தது. இப்போ தேர்வு செய்யப்படுகிறவர் ராஜினாமா செய்யக்கூடாது, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை செய்வதற்கு அரசு உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட திரு உதயச்சந்திரன் அவர்கள் இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு சில முயற்சிகளை வந்து நுணுக்கமாக மேற்கொண்டார். அவருடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கூட சொன்னார். இந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு நான் இந்த நேரத்தில் சில தோழர்களுடைய பெயர்களை பெருமையோடு சொல்ல, வரலாற்றில் இந்த பெயர்கள்லாம் பதிவு செய்யப்படணும். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தோழர் சு வெங்கடேசன், மறைந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மதுரை மாவட்ட செயலாளராக மிக திறம்பட பணியாற்றிய, பாப்பாப்பட்டியில் இருக்கிற அதே கள்ளர் சமூகத்தை சார்ந்த அருமை தோழர் மறைந்த தோழர் தங்கராஜ், அதே போல் இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில தலைவராக செயல்படுகிற அதே கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த தோழர் செல்லக்கண்டு, இவர்கள்தான் இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான, திரு உதயச்சந்திரன் அவர்களோடு இணைந்து இந்த பணியை நிறைவேற்றி கொடுத்த மிக முக்கியமானவர்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து அங்கே தேர்தல் நடக்கணும், நடக்கும், அதில் பிரச்சனை இல்லை, தேர்தல் நடக்கும், தேர்வு செய்யப்பட்டவர் ராஜினாமா பண்ணக்கூடாது என்பது முக்கியமானதாக இருக்குது. அப்படின்னா என்ன செய்கிறது? எப்பயுமே வந்து நம்ம பார்க்குறோம், பாப்பா பட்டியாக இருக்கட்டும், கீரிப்பட்டியாக இருக்கட்டும், நாட்டார்மங்கலமாக இருக்கட்டும், அல்லது இப்போ யுவராஜ் இருக்கிற கிராமம், எந்த ஊராக இருந்தாலும் ஒட்டுமொத்த கிராமமும் சாதி வெறியர்களாக இருப்பதில்லை, அவங்களுக்கு அன்றாட பாடுகள் இருக்குது, அன்றாட வேலை வாய்ப்பு பாடுகள் மற்ற விஷயங்கள் இருக்குது. எனவே சாதி உணர்வு இருக்கும், அந்த சாதி உணர்வோடு அமைதியாக இருப்பாங்களே தவிர அவர்கள் வந்து சாதி வெறி நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை. அப்போ ஒரு ஊரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 4 பேரோ 5 பேரோ தான் சாதி வெறி நடவடிக்கையினுடைய மைய புள்ளியாக இருப்பாங்க. இந்த மைய புள்ளியை அந்த கிராமத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டால், அல்லது நியூட்ரலைஸ் பண்ணணும், அவங்கள சாந்தப்படுத்தணும், நீங்கள் சொல்கிற மாதிரி அமைதிப்படுத்துவதில், அல்லது அவர்களை இந்த ஒட்டுமொத்த இந்த அரசினுடைய முயற்சியில் அடக்கி வைக்கிறது. என்ன உத்தி கடைபிடிச்சாங்க? ஒருத்தர் வந்து ஒரு தப்பான ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு, அவர் மேலே பல வழக்குகள் இருந்திருக்கும், ஆதிய முகமாக பயன்படுத்தி அவருக்கு வந்து ஒரு ஒரு அடைக்கலமாக இது இருக்குது. ஆனால் அவர் வந்து நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணுற, வேறு தவறான சட்டவிரோதமான ஏதோ ஒன்றை செய்கிறவராக இருக்கிறாரு. இப்போ அது பூரா வழக்கானால் அவர் தப்பிக்கவே முடியாது. அப்போ அது மாதிரியான விஷயங்களில் அவர்கிட்ட வந்து அரசு வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டது. இது மாதிரியான முறையில் சில ரொம்ப முக்கியமான நபர்களை, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானவர்களை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக, முக்கியமான செயல்பாட்டை அந்த சமூகத்தை சார்ந்த எங்களுடைய தோழர்கள் ஒரு பக்கம் நேராக பேசுனாங்க, கொஞ்சம் பேச முடியறவங்ககிட்ட பேசுனாங்க, இதெல்லாம் சரியில்லை, இன்றைக்கு காலம் மாறி இருக்கு, சூழல் மாறி இருக்கு, நீங்கள் தடுத்து நிற்கிறனால தேர்தலை நிறுத்த முடியாது என்று வந்து பேசுனாங்க. கீரிப்பட்டியில் பால்ராஜ் என்பவர் தான் அந்த தேர்தலில் வெற்றி பெறுறாரு. என்கிட்ட வந்து சு வெங்கடேசன் தான் என்கிட்ட தொலைபேசியில் அழைத்தார். ரொம்ப முக்கியமான ஒரு, நான் இப்போ விருதுநகரில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் இப்போ அனுப்பி வைக்கிறேன், அவர் வருவார், ஒரு தோழர் அழைச்சிட்டு வருவார், நீங்கள் யாருன்னு அவரை கேட்கக்கூடாது, ஒரு மாத காலம் நீங்கள் அவரை வச்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இன்றைக்கி நாமினேஷன் முடிஞ்சிருக்கு, தேர்தல் முடிகிற வரைக்கும் இவருக்கு கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து இருக்குது, இவரை நீங்கள் உங்களோடய கூட வச்சுருக்கணும், ஆனால் அவர் யாருன்னு நீங்கள் விசாரிக்கக்கூடாது என்று தோழமையோடு சுவங்கடேசன் என்ற வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தார். நான் அவரை என்னுடைய சொந்த வீட்டில் கட்சி அலுவலகத்திலையும் மாறி மாறி தேர்தல் பணியை கடையில் நான் போகிறபோதெல்லாம் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் அந்த தேர்தல் முழுவதும் அவர் பின்னாடி உட்காந்துருந்தார். தேர்தல் முடிவுகள்
அறிவிக்கப்படுறதுக்கு முதல் நாள் அவரை பத்திரமா மதுரைக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. நான் அவரை வந்து அனுப்பி வைக்கிறேன். இரண்டு நாள் கழித்து நான் வந்து அனுப்பி வச்ச மறுநாள் தேர்தல் முடிவில் அறிவிக்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் பூரா பார்க்குறேன், என் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த அந்த கீரிப்பட்டியை சேர்ந்த பால்ராஜை வந்து அந்த கிராமத்து மக்களெல்லாம் தோளில் தூக்கி வச்சிருக்கிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அப்படின்னா கீரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரை தான் இந்த 25 நாளாக நான் நீங்கள் தூக்கி சுமந்துருக்கீங்க நம்ம அப்படின்ற செய்தி தெரியாது. கட்சி ஒரு கடமையை, ஒரு கட்டுப்பாடுகளோடு சில கடமைகளை செய்கிறது, ஒரு கட்சி உறுப்பினராக அதை செய்யணுன்ற முறையில் தான் அப்படி இப்படிப்பட்ட பல விஷயங்கள், வெளியில் பேச முடியாத சில பணிகள் கூட அதில் கட்சி தோழர்கள் செய்தாங்க. இதில் நீங்கள் போய் களத்தில் பார்த்த வன்கொடுமைகளில் ஏதாவது ஒன்று கடுமையான மன உளைச்சலை தந்திருக்கும், ரொம்ப மன உளைச்சலை தந்த பிரச்சனை அது? திருமலை கவுண்டன் புதூர் என்கிற ஒரு கிராமம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய அவிநாசி வட்டத்தில் இருக்குது. ரொம்ப பிரபலமான ஒரு வன்கொடுமை தான் உங்களுக்கு தெரியும். அந்த திருமலை கவுண்டன் புதூரில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியினுடைய சமையலராக பாப்பாள் இருக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் சத்துணவு சமையலராக பணியாற்றினவங்க. திருமலை கவுண்டன் புதூர் சொந்த ஊர், ஆனால் அந்த கிராமத்திலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி உள்ள பள்ளிக்கூடங்களை தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. மிக கடுமையான முயற்சிக்கு பிறகு சொந்த ஊரில் அவங்களுக்கு பணி மாறுதல் கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வந்து முதல் நாள் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க பார்க்குற காட்சி என்ன, அவங்க வந்து சத்துணவு கூடத்தை திறந்து அவங்க வந்து பாத்திரங்களை எடுத்து இன்னும் சமையல் பண்ணுவதற்கான பொருளை கூட அவங்க எடுக்கலை, அரிசி பருப்பை கூட எடுக்கலை, பாத்திரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் வர்றாங்க, மாணவர்கள் எல்லோரும் ஆசிரியர்லாம் வெளியே வர்றாங்க, மாணவர்கள் வெளியே வர்றாங்க. 1ஆம் வகுப்பு குறிப்பானதாக தான், 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் வரை பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் இருக்கிற முற்றத்தில் கூடி தரையில் அமர்ந்து பாப்பாள் சமைத்தால் நான் சாப்பிட மாட்டேன் என்று குழந்தைகள் கோஷப்படுறாங்க. ஆசிரியர்கள் ஏதோ அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பாடு சொல்கிற போது ஆசிரியர்கள் பார்வையிடுவது போல, ஆசிரியர் தொழிலுக்கே அதுக்கு ஒரு அறம் இருக்குன்னு சொன்னால் அந்த அறத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு ஆசிரியர்கள் வந்து அங்கங்கே நின்று இந்த மாணவர்கள் கோஷப்படுறத வந்து அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த கொடுமை நடந்த மறுநாள் பாப்பாவை நான் சந்திக்கிறேன். பாப்பாவை என்று கேட்குறாங்க, சார் 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, நான் எவ்வளவு விருப்பமான அந்த ஸ்கூலுக்கு வந்தேன், நம்ம ஊர் குழந்தைகளுக்கு நம்ம வந்து சமையல் பண்ணி போடுறோம், ரொம்ப சுவையாக செய்யணும், இந்த சமையல் பண்ணி கொடுக்கறது மூலமாக இந்த ஊர் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லோரும் நம்மளை ஆச்சின்னு கூப்பிடுவாங்க, 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள்லாம் என்கிற பெருமையோடு வந்தேன். ஆனால் அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இந்த நான் இருக்கிற சாதி பேரை சொல்லி இந்த சக்கிலீச்சி சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் என்று அந்த குழந்தை பேசுகிறத என் காதால் கேட்டேன். சார் நான் எப்படி சார் உயிரோடு இருக்குன்னு அவங்க கேட்டாங்களே, இந்த மனநிலையை நம்ம எங்கே போய் பேசுகிறது? குறிப்பிட முடியும் எத்தனையோ விஷயங்கள். நீங்கள் வந்து கொலை செய்யப்பட்ட நேற்று திருமணம் நடந்தது, இன்னைக்கு கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு மணமகள் சொல்கிற காட்சி எப்படி நம்ம நீங்கள் வந்து பார்க்க முடியும்? அதனால் வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுன்னு குறிப்பாக சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு வன்கொடுமையும் அது வந்து மனிதத்தை வேற இருக்கிற ஒரு வன்கொடுமை என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக வெளியே கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்க நான் கேட்டிருக்கேன். மதுரையில் அங்கே தீக்கதர் ஆஃபீஸ் போனபோது வகை வகையாக பண்டல் பண்டலாக கம்யூனிஸ்ட் கட்சி அட்டன் பண்ண பண்டல்ஸ் பார்த்தேன் நான். அப்போ அந்த களப்பணிகளுக்கு வெளிச்சம் கிடைக்கல, அதுபோல் அந்த வன்கொடுமைகளுக்கும் வெளிச்சம் கிடைக்காமல் இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்த, நான் வந்து வகை பிரிக்கணும்னு நினைக்கிறது வந்து வெளியில் தெரியுங்கிறதுக்காக, என்னென்ன வகையான வன்கொடுமைகள் பார்த்துருக்கீங்க? ரொம்ப கொடூரமான வன்கொடுமை வந்து மனிதர்களுடைய மனதில் இருக்கிற அந்த வன்மங்கிற வன்கொடுமை தான், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. தீண்டாமை சுவர் வந்து இப்போ உத்தரப்புறத்தில் இடிச்சுவான், அது வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு பௌதிக சுவராக இருந்துச்சு, ஆனால் மனதில் இருக்கிற அந்த மனச்சுவரை வந்து எப்படி உடைக்கிறது என்பது நமக்கு முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தெம்மாவூர் ஒரு கிராமம், பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற இந்த அமர்றதற்கான இருக்கையை பூரா உடச்சு உடச்சு போடுறாங்க. உட்காந்து தானே பக்கத்தில் உட்கார வேண்டியது, உட்காந்து அதை எல்லோரும் நின்றுக்குருவோம் என்கிற மாதிரிலாம் உடச்சு உடச்சு போடுறாங்க. நம்ம வந்து இருக்கைகள் அமைக்கிற போராட்டம்னு ஒன்று அறிவித்தா அரசாங்கம் உடனடியாக சிவனு பழைய போட்டு மீண்டும் வச்சாங்க. அன்றைக்கு இரவே அதை உடச்சு போட்டாங்க. ஒரு தலித்து மக்களினுடைய குடியிருப்பு இருக்குது, அதை ரோட்டு சாலையினுடைய 2 பக்கமும் குடியிருப்பு இருக்குது, அது வழியாக இருசக்கர வாகனம், இன்றைக்கி கிராமத்தில் நமக்கு தெரியும் எவ்வளோ வேகமாக போகக்கூடிய இருசக்கர வாகனம்லாம் வந்துருச்சுன்னு, அப்படியான வண்டிகள் போகுது.
குழந்தைகளுக்கு அடிக்கடி அடிபட்டுருது, எனக்குள்ளே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போடுவோம்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்தை கேட்குறாங்க, அரசு அமைக்கலை. மக்களே ஒன்று சேர்ந்து ஒன்று ஏதாவது ஒரு சிமெண்ட்டை வச்சு ஒரு சின்ன வேகத்தடையை போடுறாங்க, அல்லது சாலையில் ஒரு சின்ன பள்ளத்தை உருவாக்கி அவங்க வந்து வண்டியை வேகத்தை குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இப்படி வேகத்தை குறைப்பதற்காக எடுத்த முயற்சினால் அடித்து கொளுத்தப்பட்ட கிராமங்கள் உண்டு. இது எந்த தீண்டாமையில் நம்ம சேர்க்க முடியும்? தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு சாலையில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினதுக்காக அடித்து கொளுத்தப்பட்ட வீடுகள், கிராமங்கள், மனிதர்கள், உடைக்கப்பட்ட மண்டைகள், இது நம்ம வந்து பார்க்குறோம். எரியிற பணத்தை வந்து நம்ம சினிமாவில் கூட என் கணத்தை காணும் அப்படின்னு சொல்லி வடிவேலு வந்து புகார் கொடுத்தாங்க. பார்ப்போம், பணத்தை காணும்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம வந்து தீண்டாமூடி பின்னணி போய் புகார் கொடுத்தோம். எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பணத்தை காணும். பொய்யுண்டார் கோட்டை அப்படின்ற கிராமத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், நல்லா மழை நேரம், அதனால் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இறந்தால் அவங்கள போய் எரிக்கிறதுக்கான இடத்துல வந்து மேற்கூரை இல்லை. இங்கே தான் மயானத்தில் வரைக்கும் பாகுபாடு இருக்குது தானே செய்யுது. எனவே மேற்கூரை இல்லை, எரிக்க முடியல. சாதி இந்துக்களுக்கான தகன மேடையில் வச்சு எரிக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, மழை இவ்வளோ வேகமாக பெய்யுதே, எப்படி வந்து எரிக்க முடியுது, புகை வருதில்ல. உடனே அவங்க வந்து நம்ம இடத்துல வச்சு எரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு நாலு பேர் திரண்டு வர்றாங்க. எப்படி நீங்கள் வந்து எங்கள் இடத்துல எரிப்பீங்கன்னு சொல்லி அந்த பிரேதத்தை எரித்து கொண்டதவங்களை அடித்து துரத்துறாங்க. அவங்க பயந்து ஓடிடுறாங்க. மழை நின்ன பின்னாடி, சரி நம்ம எடுத்து நம்ம இடத்துல எரிக்கலான்னு வந்தால் பிரேதத்தை காணும். உண்மையிலே பிரேதத்தை காணும். அவங்க ஊர் பூரா தேடுறாங்க. அப்புறம் வந்து தஞ்சாவூர் மாவட்ட தீண்டாமூடி பண்ணி மாவட்ட செயலாளர் சின்ன பாண்டியன் உள்ளிட்ட தோழர்கள் காவல் நிலையத்தில் எரிந்து கொண்டிருந்த பிரேதத்தை காணும் என்று புகார் கொடுத்தான். போலீஸார் வந்து கேட்ட பின்னாடி தான் பிரேதத்தை பல ஒரு அரை கிலோமீட்டர் இழுத்து கொண்டு போய் ஒரு முட்புதருக்குள்ளே அந்த பிரேதத்தை திணிச்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறோம் இப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் உலக வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாத விசித்திரங்கள். இப்படி நிறையா நம்ம வந்து பார்க்கலாம். கரூர் மாவட்டத்துடைய கொக்கப்பட்டின்ற ஒரு கிராமம், அது வெளியூர்லேருந்து அந்த கிராமத்துக்கு திருவிழாவுக்கு ஒருத்தர் போகிறார். எனவே அந்த ஊரில் தலித்துகள் செருப்பு போடக்கூடாது என்பது அவருக்கு தெரியாது. அவர் செருப்பு போட்டு திருவிழாவுக்கு போகிறாரு. இவன் வீட்டுக்கு விருந்தினராக வந்தால் இவன் அவனாக தான் இருக்கணும்னு சொல்லி இவர் தாக்கப்படுறாரு. இந்த செய்தி எரிஞ்சு நம்ம அங்கே போகிறோம். போனவர் யார்? போனவர் தலித் தான். அதனால தான் அவருடைய வீட்டுக்கு போகிற இவர் வீட்டுக்கு வந்ததுனால அதனால் செருப்பு போடாமல் இருக்கு. நம்ம உடனே அவர் தாக்கப்படுறாரு. செருப்பு நம்ம விஷயத்தை கேள்விப்பட்டு கரூர் மாவட்டத்துடைய தாந்தோணி மலை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கொக்கம்பட்டிக்கு போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் ஐசிடிஎஸ் சென்டருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டிலிருந்து, தலித் குழந்தைகள் வீட்டிலிருந்து குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வரணும். எந்த வருஷம் நடந்தது? 2014. எப்போ ரொம்ப கிடையாது, இப்போ தான் 2014. அப்போ வந்து தலித் குழந்தைகள் வீட்டிலிருந்து குடிக்கிறதுக்கு பாட்டிலில் தண்ணி கொண்டு வரணும். மட்டுமல்ல, தலித் குழந்தைகள் மட்டும் வீட்டிலிருந்து சாப்பிடுவதற்கான தட்டு பிளேட்டை வீட்டிலேருந்து கொண்டு வரணும். மற்ற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்து தண்ணீர் கொடுக்கப்படும், வந்து பிளேட் எடுத்துக்கலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு பணியாளர் அவங்க, சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவங்க அந்த அம்மாட்ட நம்ம கேட்குறோம், என்ன நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர், நீங்கள் வந்து தீண்டாமை பாவச்செயல், தீண்டாமை பெருங்குற்றம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு ஊழியர், நீங்கள் எப்படி இந்த பாகுபாடு பண்ண வேண்டாம்? இல்லை நான் வந்தவுடனே அப்படி முயற்சி எடுத்தேன், நீங்கள் தண்ணி கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் ஊர்லேருந்து எல்லாருமே குழந்தைகளை அனுப்புறதை நிப்பாட்டிட்டாங்க. நான் மேலதிகாரிகிட்ட சொன்னேன், ஊரில் எப்படி இருக்கோ அப்படி ஒத்துப்போன்னு சொன்னாங்க என்று சொன்னாங்க. இந்த கொக்கம்பட்டி கிராமத்தில் அந்த பால்வாடிக்கு வருகிற குழந்தைகள் செருப்பணிந்து வரக்கூடாது என்கிற நிலைமை. அரசாங்கம் முனைப்பாக இது தீவிரமாக மட்டுப்படுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு நீக்குவதற்கு என்ன செய்யணும்? இப்போ இந்த சென்னை சிட்டியில் வந்து போகிற எல்லா சென்னை நகரத்தில் போகிற எல்லாருமே, இருசக்கர வாகனத்தில் போகிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. யாரும் கீழே விழுந்து தலை உடஞ்சி செத்து போயிருக்காக போடலை. அங்கே ஒரு கான்ஸ்டபுள் நிற்பார், அவர்கிட்ட 100 ரூபா கட்டணுமேன்றதுக்காக தான் வந்து அவர் போகிறார். இதுதான் உண்மை. உண்மையில் வந்து உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹெல்மெட் போடுறவங்க கொஞ்சம் பேர் தான். மற்ற எல்லாருமே வந்து அங்கே நிற்கிற கான்ஸ்டபுளுக்கு பயந்து தான், அவங்க வந்து போக்குவரத்து காவலருக்கு பயந்து தான் அவர் ஹெல்மெட்டு போட்டு போகிறார். இந்த ஹெல்மெட் விஷயத்தில் இருக்கிற பயம் கூட எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது இல்லை. அதுதான் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு உதாரணம். எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக செயல்படுத்தியிருந்தால், வந்து அதில் முறையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும், போயிருக்கும். இது ஒரு பக்கம். மறுபக்கம் பள்ளிக்கூடங்கள்லேருந்து போதிக்க வேண்டிய ஒன்றாக நம்ம வந்து பார்க்கணும். நான் சொன்னேன், திருமலை கவுண்டர் புதூர் பள்ளிக்கூடத்தை சொன்னேன். அந்த இன்னொரு கொக்கம்பட்டியினுடைய அந்த ஆசிரியர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏமா இப்படி பண்ணீங்க, இல்லை எங்களுடைய அதிகாரிகளை ஊருக்கேற்றபடி நடந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஊருக்கேற்றபடி அதிகாரிகள், ஊருக்கேற்றபடி அரசு என்கிற அந்த மனநிலை மாறணும். சட்டத்துக்கேற்றபடி மக்கள், சட்டத்துக்கேற்றபடி என்கிற முறையில் ஒரு மாற்றம் வரணும். அப்போ பள்ளிக்கூடங்கள்லேருந்து அந்த முதல் பக்கத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், தீண்டாமை ஒரு பாவச்செயல் பெருங்குற்றம்னா, இந்த முதல் பக்கத்தை தமிழ்நாட்டில் இந்த வரிகளை வாசித்து போதித்த ஒரு ஆசிரியர் கூட இருப்பாங்களா என்றே சந்தேகமாக இருக்கும். அப்படின்னா வந்து நீங்கள் கல்வித்துறையுடைய பங்கு என்ன? இது குறித்து நீ வந்து மாணவர்கள்ட்ட பேசு என்று சொல்ல வேண்டாமா? கல்வித்துறையினுடைய பெருமைக்கு அது அழகல்லவா? சமூக நீதியை பாடத்திட்டத்தில் இன்க்ளூசிவாக நிச்சயமாக இணைக்கணும். ஊருக்குள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அரசு ஜனநாயகப்படுத்தணும். அது பேருந்து நிறுத்தமாக இருக்கலாம், அது வந்து பஞ்சாயத்து அலுவலகமாக இருக்கலாம். ஏன் வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து 7 மயானம் எதுக்கு இருக்கணும்? தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு டூர் போய் பாருங்கள், தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டாமா? ஒரு கிராமத்தில் 4 சமூகம், எத்தனை சமூகம் வாழ்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த கிராமத்தினுடைய சுடுகாட்டுக்கு போனால் போதும். அங்கே 4 சுடுகாட்டு தான் 4 சாதிக்கார இருக்கான்னு சொல்லி, இதான தமிழ்நாடு. செத்தா சுடுகாட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது வந்து அதே ஒரு ரூலாக இல்லை. எந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்களோ அந்த சுடுகாட்டை அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. எத்தனை சாதி வாழ்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஊருக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. அந்த கிராமத்தினுடைய சுடுகாட்டுக்கு போனால் அங்கே எத்தனை சுடுகாட்டுக்குன்னு பார்த்தா எத்தனை சாதிகள் இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதில் வந்து இப்போ பெரிய சாதி எது, இங்கே சமூக ரீதியாக பெரிய சாதி எது, சின்ன சாதி எது, நடுநிலை சாதி எதுன்றது உள்பட அந்த மயானத்தினுடைய மக்கள் மனங்களமாக தான் மயானங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ அரசு வந்து உறுதிப்பான முடிவெடுக்கலாம். ஒரு கிராமத்திற்கு ஒரு மயானந்தான் என்கிற, சமத்துவ மயானந்தான் என்கிற முடிவை இங்கே ஆட்சியாளர்கள் உறுதிப்பட எடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஏ செத்தா ஒன்றாதனையாக புதைக்கிறாங்க என்கிற முறையிலையாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக கிராமங்களில் மயானத்திற்கு அப்பாலையும் கூட ஜனநாயகப்படுத்தணும். மயானத்தில் இருந்தாவது தொடங்குவாங்க, தொடங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.